சென்னை புறநகர் ரயிலில் பயணம் செய்ய 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தியிருப்பது கட்டாயம் தென்னக ரயில்வே அறிவிப்பு நாளை முழு ஊரடங்கு காரணமாக புதுக்கோட்டை மலர் சந்தையில் பூக்கள் விற்பனை சரிவு கொள்முதல் செய்த பூக்களை விற்க முடியாமல் வியாபாரிகள் தவிப்பு நாளை முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் கடலுக்கு செல்லாத ராமேஸ்வர மீனவர்கள் 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்படும் என கவலை பண்டிகையை முன்னிட்டு ஓமலூர் பகுதியில் வெள்ளம் உற்பத்தி அதிகரிப்பு வெள்ளத்தின் விலை சரிந்து உள்ளதால் உற்பத்தியாளர்கள் கவலை இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்ததாக வேதனை தெரிவிக்கும் கடலூர் கரும்பு விவசாயிகள் அரசை நேரடியாக கரும்பை கொள்முதல் செய்ய கோரிக்கை ஓமலூர் ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் வரத்து மற்றும் விற்பனை சரிவு சமயபுரம் ஆட்டுச்சந்தையிலும் ஆடுகள் விற்பனை மந்தம் போச்சம்பள்ளி சுற்று வட்டார பகுதிகளில் தேங்காய் விலை வீழ்ச்சி வெளிமாநில வியாபாரிகள் குறைந்த விலைக்கு தேங்காய்களை வாங்கிச் செல்வதால் நஷ்டம் கட்டுப்பாடுகள் காரணமாக உதகையில் பொய்மலர் விற்பனை பாதிப்பு அறுவடை செய்யப்பட்ட பூக்கள் வீணாவதாக விவசாயிகள் வேதனை இருபத்தைந்து ஆண்டுகளாக மின்சாரம் உட்பட அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வரும் வேலூர் துளுக்கன்குட்டை கிராம மக்கள் பேருந்து வசதி இல்லாததால் சிறுவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டம் தொடரும் சென்னையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம்